நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு நல்ல ஒரு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கலந்த இனிப்பு, மெயினா எல்லாம் கலந்த ஒரு ஊறுகாங்க. முருங்கைக்காய் ஊறுகாய் போட்டோம் இல்லையா, அந்த முருங்கைக்காய் ஊறுகாய் பண்ணும் போதே நான் சொன்னேன், தேவி கிட்ட நான் கேட்டிருந்தேன், அவங்க சொன்ன அந்த பக்குவம் தான் பண்ணேன். அவங்க சொன்னதுதான் இந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாவும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் ஒரு குட்டி குட்டியாக தான், இப்பெல்லாம் பெரிய எலுமிச்சம்பழம்லாம் கிடைக்கிறது இல்லை இந்த சீசனில். நான் சொல்றது இப்போ வந்து அந்த மே மாதத்தில், ஏப்ரல் மேல வந்து குட்டி குட்டியாக போயிடுது. அந்த மாதிரி ஒரு குட்டியாக வாங்கி வச்சிருந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு 8 எலுமிச்சம்பழத்தை எடுத்து நறுக்கிட்டு விதையெல்லாம் நல்லா நீக்கிட்டேன். இருக்கிற நறுக்கும் போதே விதையெல்லாம் நல்லா நீக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இது ஒரு 5-6 நாளாக நான் வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன். இப்ப இந்த ஊற வச்சது இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வெண்கடுகு ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது வந்து வறுத்து பொடி பண்ணணும். இதை முதல்ல வறுத்து பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச அந்த மிக்சி ஜார்லேயே இதைய பொடியை எடுத்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா அரைச்சிடணும், நைஸாக அரைச்சிடணும். ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா, இதில் ஒரு விதை கூட இல்லாமல் பார்த்துக்கோன்னா அந்த விதை தட்டுப்பட்டால் கசக்கும். நல்ல ஒரு 5-6 நாள் ஊற வச்சு எலுமிச்சம்பழம் இப்போ நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது இந்த வறுத்து பொடி பண்ணுறேன். இப்போ ஒரு பேனை சூட் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த கடுகை வறுத்துருவோம், அதோடய ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் வறுத்துருவோம். தனித்தனியாக வறுத்துருந்தாலும் வறுக்கலாம், ஆனால் நிதானமான தீயில கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இந்த கடுகு நல்லா புரியும், வெந்தயமும் நல்லா செவக்கணும், நிதானமான தீயில நல்லா வறுத்துருவோம். இப்போ இது வறுபட்டு நல்லா பொடியில் பண்ணி படுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பொறிஞ்சி வெளியில் போட்டிவிடும், அதனால கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக செதறாது. இப்போ அவ்வளோதான். இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு அதே ஜாரில் இந்த எலுமிச்சம்பழத்தை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொடியே அரைச்சாச்சு. அதே மிக்சி ஜாரில் நான் வந்து எலுமிச்சம்பழத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதுல ஒரு பேன் காய வச்சிருக்கேன், அதுல ஒரு 1/4 கப்பு விட கொஞ்சம் கூட, நான் ஊறுகானா கொஞ்சம் கூட தானே எண்ணெய் வேணும், நல்ல எண்ணெய் இந்த காய வச்சிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது 1/2 கப்பு தண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், இந்த வெல்லத்தை நம்ம ஊறுக்க போறோம். இது கரையட்டும், கரைஞ்சி வடிகட்டி தான் நம்ம ஊற்ற போறோம். இப்போ இந்த பக்கம் இது வந்து எண்ணெய் காயணும், காஞ்சதும் நம்ம இதை போட்டுடுவோம். இப்போ இந்த வெல்லத்தை உருக வச்சிட்டோம், இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இது நம்ம கொஞ்சமாக தான் பண்ணுறோம். அதோட கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயம், கடுகு நல்லா பொரியும் பாருங்க. இதில் வந்து எரிஞ்சிக்கோங்க, அரைச்சு நான் வந்து நைஸாக அரைக்கலைங்க, நான் முதல்ல நைஸாக அரைச்சுக்கிட்டேன். நைஸாக இல்லை, இது கொஞ்சம் திருதுன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டேன், அதையும் அதில் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் உருகிருச்சு, அதனால் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து நல்லா கலந்துக்கலாம். இது வேண்டாம், தீயை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன் நான். நீ அடுத்து ஒவ்வொன்றா போடும்போது சொல்கிறேன். இப்போ இதில் மஞ்சள் தூள், இந்த வறுத்து வச்ச பொடி, அதோட மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம வந்து உப்பு போட்டிருந்தோம், ஊற வச்சோம், ஆனால் உப்பு ஊற வச்சது பத்தாது, இந்த மேல தூக்கு பத்தாது இல்லையா, அதனால இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். நான் வந்து சொன்னது சின்னதாக 8 பழத்துக்கு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அதனால தான் இது கிளறியாச்சு இல்லையா. இப்போ இதில் இந்த வெள்ளத்தை ஊற்றிடுவோம். இந்த இனிப்பு இதில் வந்து சரி சமமாக இருந்தால் தான் இந்த ஊர் தான் நல்லா இருக்கும். அதனால் அதை கரெக்டாக அந்த வெள்ளத்தை வந்து இது பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இனிப்பு நல்லா தெரியணும். இது இப்போ வந்து நல்லா சேர்ந்து வந்து அந்த எண்ணெயை வெளியில் தள்ளும் போது ஆஃப் பண்ணிடணும். அப்போ பார்க்கணும். அவ்வளோதான் இது.
பாருங்க ரெடி ஆயாச்சு, நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எண்ணெயை தள்ளிடும் வெளியில. நான் வந்து வெல்லத்தை பற்றி சொல்லணும், நம்ம வெல்லம் 4 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் நான், ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி டபுள் மடங்கு அதே இன்னொரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இனிப்பு தெரியுது. அதனால வெல்லத்தை வந்து நல்லாவே நீங்கள் அளந்துக்கலாம். சின்னதாக இருக்கிற 8 பழத்துக்கு கிட்டத்தட்ட 1/2 கப்பு குவிச்சு அளந்து அந்த வெல்லம் போடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாம் கலந்து அந்த டேஸ்ட் தெரியணும், பேலன்ஸ் ஆகி தெரியணும். அப்போ தான் அவ்வளோதான் நான் பாக் பண்ணிடுறேன். அவங்க லத்தா சொன்னாங்க அப்படியே ஜாம் மாதிரி பண்ணியிருந்தாங்கக்கா, அவ்வளோ நல்லா இருந்தது. ஏற்கனவே அந்த ஜாம் மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லதா தேவி இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நிச்சயமாக, நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஆ, டேஸ்ட் பண்ண வரையில சூப்பராக இருந்தது. சொல்லிக் கொடுத்தது வாத்தியார் பற்றியாக கெடுக்காமல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நேரில் நீங்களும் அது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு வேலையில் கவனிச்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.